ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி கிட்டத்தட்ட 1:30 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மார்க்கெட்டு வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் காலையிலேயே டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா லோவில் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து குளோபல் கியூஸ் எப்படி போதும் அதை நோக்கிலாம் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி, எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி வந்து அவ்வளோ ஒரு பெருசாக ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகலை. அப்புறம் வந்து ஏஷியன் மார்க்கெட்டும் மிக்சடாக ஓப்பன் ஆகுது. ஸோ நான் அதனால தான் 9:30 நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து லோவில் பை பண்ணிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு இருக்குது. ஸோ 198 வந்து 11,198 வந்துட்டு ஒரு ரீபவுன்ஸ் ஆகி மேலே போச்சு. 250 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, மார்க்கெட் அதோட சப்போர்ட் நோக்கி கீழே வருது. 300 மார்க்கெட் இப்போ 210 ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 11,120. இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 11,170 to 150 இந்த லெவல் தான் இருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,300 பிரேக் பண்ணிச்சுன்னா இட் மே கோ 11,400 லெவல் போகும். பட் நெக்ஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனாக இருக்கு. தேர்ஸ்டே நம்ம வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ ஆல்ரெடி வந்து நியூஸ் ஏன் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ ஃபெஸ்டிவல் சீசனில் இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து டவுன் ஆகுது. அதனால் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா லோவில் பை பண்ணுங்கள். ஓகே, லோவில் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அந்த பொசிஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இமீடியட் சப்போர்ட் வந்து 11,120 அப்படின்னு போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா 11,000 பி கால் ஆப்ஷன் எடுக்கலாம். சப்போஸ் 3 பவுன்ஸ் ஆகி போச்சுன்னா 11,200 11,300 இந்த கால் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அகெயின் டீப் போச்சுன்னா நீங்கள் 10,800 பி ஆப்ஷன் இல்லை 11,000 இந்த பி ஆப்ஷன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அட் த மணியில் வந்து நீங்கள் வந்து 11,200 சூஸ் பண்ணலாம். அவுட் த மணியில் வந்து நீங்கள் 11,300 ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி ஆப்ஷனில் ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு நிஃப்டி நம்ம சொல்லிட்டோம் 11,120 ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ இமீடியட் சப்போர்ட் வந்து 11,170 to 11,150 இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 11,198 எக்ஸாக்டாக சொல்ல போனால் 11,198 பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து 170 to 150 போகும். அதுக்கப்புறம் வந்து 11,120 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இது அதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 11,000 போகிறது சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஆல்ரெடி நாம் வந்து இப்போ சொல்லியிருந்தோம் 21,550 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்னா. ஸோ அந்த சப்போர்ட் வந்து உடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் வந்து இப்போ 21,300 ட்ரேட் இருக்குது. ஸோ 21,300 தான் இதோட சப்போர்ட். இப்போ கரண்டாக பார்த்துட்டிங்கன்னா 21,300 சப்போர்ட். இப்போ 21,300 பிரேக் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக 21,030 அதான் அதோடைய சப்போர்ட். அப்போ நினைக்கும் போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வந்து 21,000 சூஸ் பண்ணலாம். மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் 21,300 இல்லை 21,600 அதுக்கு மேலே போச்சுன்னா 21,800. ஸோ அந்த ரேஞ்சு தான், இதுதான் அதோடய ரேஞ்ச். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ரேஞ்ச் இண்டியன் சப்போர்ட் 21,000. ஸோ மே அதனால் நீங்கள் 21,000 பி புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 21,300 சூஸ் பண்ணலாம் இல்லை 21,600 அதுக்கு மேலே போச்சுன்னா 21,800 இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து அதே சொல்ல ஒரு ஏஜில் நின்றுட்டு இருக்கு. ஸோ எனி டைம் மார்க்கெட் மே கோ டவுன். இப்போது யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் அது எப்படி ட்ரேட் ஆகிருக்கோ, ஸோ பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் ஆகும். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய யூஎஸ் டவு ஜோன்ஸ் எல்லாமே அதாவது இது வந்து டிஜிட்டலைஸ், ஸோ டவு ஜோன்ஸ் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருக்குது. மேபி கடைசி 1 hour மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது டவுன் ஆச்சுன்னா. ஓகே, இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஓல்டு இண்டெக்ஸ் ஓகே
ஸோ அதனால் சார் லோட் ஆகட்டும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியும் அதோடைய கிட்டத்தட்ட அந்த ஏஜில் தான் இருக்குது. ஸோ டவுன் ஆச்சுன்னா 21,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நிஃப்டியும் வந்து கிட்டத்தட்ட அந்த டவுன் நோக்கி தான் இருக்குது. அதை பார்த்து ட்ரை பண்ணுவேன். ஆப்ஷனில் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த லெவலுக்கு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி கரெக்ஷன் ஆகும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட் வந்து கரெக்ஷன் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் பேங்க்லாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் 570 வரைக்கும் போகும் சொல்லியிருந்தேன் ஷார்ட் டேர்முக்கு, ஆனால் நேற்று வந்து 563 வரைக்கும் வந்துச்சு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து நான் சொல்கிறேன்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து 570 ஷார்ட் டேர்ம் சொல்லியிருந்தேன். ஸோ ஷார்ட் டேர்ம் டார்கெட். ஸோ அந்த 570 டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். நான் வந்து உங்களுக்கு அது இது வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா நான் அது ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். அதனால் தான் அதை ப்ரிடிக்ட் பண்ணி தான் நேற்று வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து அது ஷார்ட் டைம் டார்கெட் வந்து 570 சொல்லியிருந்தேன். ஓகே, நான் சொல்லும்போது வந்து எந்த லெவலில் இருந்ததுன்னா 535 இருந்தது, அப்புறம் 563 வரைக்கும் வந்தது. ஸோ ப்ரிடிக்ட் பண்ண இந்த லெவலில் தான் மார்க்கெட். ஏன் நான் எப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த 570 இந்த லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட் இன்றைக்கியில் இறங்கும். ஓகே, ஸோ அந்த லெவலில் தான் நேற்று இந்த ப்ரிடிக்ட் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் கீழே ஏறி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கீழே இறங்கும் போது வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து ஒரு 510 அதாவது 505 ரூபாயில் 510 ரூபாக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க. மார்க்கெட் கீழே இறங்க சான்சஸ் இருக்குது 505-510 ரூபா வரைக்கும். ஸோ அந்த லெவலில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதோடைய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வந்து மறுபடியும் என்ன பண்ணால் இந்த லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போகும். மேலே எப்படி போனால் ஒரு 570 600 ஷார்ட் டேர்முக்கு, லாங் டேர்ம் வந்து 700-730 வரைக்கும் போகும். இதுதான் நம்மளோட ப்ரிடிக்ஷன் இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஸோ அதனால் கரெக்ஷன் ஆகும்போது வாங்கிக்கோங்க. இப்போ இன்ஃபீலாக சொல்லியிருந்தேன் 980 ரூபா அந்த லெவலில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 1070 ரூபா அது ஒரு போகுதுன்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க் நீங்கள் கிளியர் கரெக்ஷன் ஆகும்போது 400 ரூபீஸ் நீங்கள் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க லாங் டேர்முக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வால்மார்ட் வந்து டாடா கன்சியூமர் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க நியூஸ். ஸோ அதை டாடா கன்சியூமர் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்ஷன் ஆகும்போது இப்போ கிட்டத்தட்ட 560-570 ரூபா போயிட்டு இப்போ 500 ரூபா சொச்சு 500 ரூபாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். டாடா கன்சியூமர் பார்த்துக்கலாம், டாடா கன்சியூமர் எப்படி இருக்குன்னு. ஸோ சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டாடா கன்சியூமர் கீழே இறங்குது. ஓகே, இறங்கும்போது இது அதாவது அவங்க எப்போயுமே ஒரு ஸ்டாக்கை வந்து ஏறப்போகுதுன்னா கீழே ஃபஸ்ட்டு கீழே இறங்கும், கரெக்ஷன் ஆகும். ஸோ கரெக்ஷன் ஆகி ஒரு 490 அந்த லெவலுக்கு வந்துட்டுனாலே நீங்கள் 495-490 அது வந்துன்னா நீங்கள் வந்து இந்த லெவலில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். இல்லை வந்து 480 அந்த 480-490 இந்த லெவலுக்குள்ளே நீங்கள் டாடா கன்சியூமர் பை பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் இது வந்து இப்போ வால்மார்ட் வந்து நியூஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இனி அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இனி மேலே போகும். அதனால் வந்து கரெக்ஷனாக வந்து பயப்படாதீங்க, அக்குமுலேட் பண்ணிக்கோங்க டாடா கன்சியூமர். ஏன்னா எஃப்எம்ஜி ப்ராடக்ட் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேன்ஸில் அட்வைசர் வந்து ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போது 2 IPO இன்றைக்கி அது ஓப்பன் ஆகிருக்கு, 2-3 IPO ஓப்பன் ஆகிருக்கு. ஏஞ்சல் ப்ரோக்கிங், அப்புறம் யூடிஎஸ்சி மியூச்சுவல் ஃபண்டு சிலவும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எல்லாம் பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது விஷயங்கள். அதனால் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து 21,400 வரைக்கும் போயிடுச்சு. நான் சப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 21,300 அந்த சப்போர்ட். ஸோ அதனால் அந்த சப்போர்ட் நீங்கள் உடைக்கலை, உடைக்காமல் மேலே போயிட்டுருக்கு 21,400. அதனால் வந்து 21,600 அது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை பேஸ் ட்ரை பண்ணுங்கள். நிஃப்டியும் வந்து அந்த 198 அது வந்து கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை. அதனால் மார்க்கெட் வந்து மேலே நோக்கி போயிட்டுருக்கு. இமீடியட் சப்போர்ட் 11,300. ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ் 11,300, சப்போர்ட் வந்து 11,200 வச்சுக்கோங்க. 11,200 அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து 11,120. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.